அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு புகழை தரும் அற்புதமான ஆச்சரியமான அட்டகாசமான இணைவு புகழ் அப்படிங்கிறது மனிதனாக பிறந்த எல்லோருமே விரும்பக்கூடிய ஒன்று புகழை விரும்பாதவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது அப்படியப்பட்ட புகழை தரக்கூடிய கிரகம் சூரியன் சந்திரன் சூரியன் எப்படி சார் புகழத் தரும் அப்படின்னா சூரியன்னா எல்லாத்துக்குமே தெரியும் சூரியனுக்கு அறிமுகம் தேவையில்லை இல்லையா அதே மாதிரி சந்திரனும் எல்லாத்துக்கும் தெரியும் சந்திரன் அறிமுகம் தேவையில்லை அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் தரக்கூடிய கிரகங்கள் இரண்டு ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் சரிங்க சார் ரெண்டு கிரகமே புகழ்த்ததுனா இந்த ரெண்டுக்கும் இல்லை என்ன வித்தியாசம் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் எதுக்கு ரெண்டு அப்படின்னு கேள்வி கேட்கலாம் வாஸ்தமான கேள்வி சூப்பரான கேள்வி சூரியன் அப்படிங்கிறது நீண்ட புகழை தரும் சந்திரன் வந்து பாஞ்சு நாள் அமாவாசை பாஞ்சு நாள் பௌர்ணமி இல்லையா அப்படி தேய்ந்து மறையக்கூடிய தன்மை இருப்பதால் மங்காத புகழை தருவது சூரியன் மங்கும் புகழை தருவது சந்திரன் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப டாமினேட்டாக இருந்தால் நீண்ட புகழை தரும் சூரியன் வீக்காயி சந்திரன் நல்லா இருந்தால் அது மங்குகின்ற புகழை தரும் மங்காத புகழைத் தருவது சூரியன் மங்குகின்ற புகழைத் தருவது சந்திரன் இப்படி இந்த இரண்டு கிரகங்களுமே புகழுக்கு காரணமாக இருக்குது சரி அப்படியப்பட்ட புகழை தரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களுமே ஒரே கிரகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது இரண்டு கிரகமே ஒன்றுக்கு ஒரே ராசியில் இருந்தால் அந்த நபருக்கு சமுதாயத்தில் எந்த துறையில் இருந்தாலும் சரி அபரிதமான நீண்ட புகழை நெடிய புகழை தரும் இது மட்டுமானு கேட்டால் சூரியனுக்கு முன்னாடி சந்திரன் இருந்தாலும் சரி சூரியனுக்கு பின்னாடி சந்திரன் இருந்தாலும் சரி அது நீண்ட புகழை தரும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி அது நீண்ட புகழை தரும் சூரியனுக்கு சமசப்தத்தில் சந்திரன் இருந்தாலும் நீண்ட நெடிய புகழை தரும் ஆக சூரியனுக்கு இரண்டில் சந்திரனோ அல்லது சூரியனுக்கு பன்னெண்டில் சந்திரனோ சூரியனுக்கு ஏழில் சந்திரனோ அல்லது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இந்த நான்கு அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நீண்ட புகழ் கட்டாயம் கிடைக்கும் எதுக்கு சார் இந்த சூரியன் சந்திரன் வர்றாங்கன்னா அதுக்கு நான் வழக்கம் கொடுத்துட்டேன் இரண்டுமே ஒளியை தரக்கூடிய கிரகங்கள் இரண்டுமே எல்லாத்துக்கும் தெரிந்த கிரகங்கள் சூரியன் தரும் புகழ் மங்காத புகழ் சந்திரன் தரக்கூடிய புகழ் மங்கும் புகழ் ஆக இந்த சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்ற ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அந்த ஜாதகர் கட்டாயம் ஏதோ ஒரு துறையில் புகழ் அடைவார் அவர் என்ன தொழில் பார்க்குறாரோ அந்த துறையில் நிச்சயமாக புகழ் அடைவார் அப்படிங்கிறதா இன்றைய பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆக புகழை தரக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் இரண்டு பேருமே பகை வீட்டிலேயோ நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்கரமாக இருந்தால் புகழ் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பதிவு எந்த ஜாதகத்தையும் குறிப்பிட்டு செல்லவில்லை நன்றி வணக்கம்